எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்றைக்கி ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டே 14 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆலோவேரா பட்டர் மில்க் தான் பார்க்க போகிறோம். இந்த அடிக்கிற சம்மரில் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது. அந்த வெயில் வந்து உடல் சூடாக ரொம்ப அதிகப்படுத்தும். உடல் சூடாச்சு அப்படின்னா தலை சூடாகி நமக்கு முடி தான் கொட்டும். இந்த உடல் சூட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம முடியையும் வளர்க்குறதுக்கான ஒரு ட்ரிங்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலோவேரா மோர் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஆலோவேரா வந்து அப்படியே பிளெயினாக நம்ம சாப்பிடவே முடியாது அப்படின்னு. இந்த மாதிரி செய்து சாப்பிட்றதுனால உடல் சூடையும் குறைக்கும், சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சியையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். முடியை நல்லா ஷைனிங்காக கண்டிஷன் பண்ணி வச்சுக்கும். ஸோ உடல் சூடை குறைக்கிறதுனால நமக்கு வந்து முடி தேவையில்லாமல் முடி கொட்டுறதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் ஆலோவேரா வந்து முடி வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வந்து நல்லது. ஸோ நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஆலோவேராவை நம்ம வந்து குளிப்போம். அதே மாதிரி நம்ம வந்து இன்டேக் எடுக்கும்போதும் வந்து நிறைய பெனிஃபிட் நமக்கு இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு நான் காட்டுறேன், பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து கசப்புத்தன்மை போகும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல்லியாக வரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே போட்டு அரைக்கலாம். நம்ம இப்போ ஆலோவேராவை நல்லா அரைச்சிட்டோம். அங்கே பாருங்கள், அது நல்ல லிக்விட் மாதிரி இருக்கும். இப்போ இதில் தயிர் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆலோவேராவையும் தயிரையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி மோர் ஆக்கிட்டோம். இதில் உப்பு சேர்த்து அப்படியே குடிக்க வேண்டியதான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ரெகுலராக வந்து எனக்கு ஆலோவேரா வந்து தலைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு எனக்காகவே எனக்கு சாப்பிட்றதுக்கெலாம் மனசே வராது. ஆனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி நாங்கள் குடிப்போம். உங்களுக்கே தெரியும், துபாயில் இங்கே வந்து வெயில் ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற வெயிலை விட எங்களுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப அதிகங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் வந்து துபாயில் இருக்க எங்கள் வெயிலிருந்து எங்கள் உடம்பை நாங்கள் காப்பாற்றிக்குவோம். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து எப்போவுமே சம்மரில் எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து குடிக்கிறது தான். அதனால தான் வந்து அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய்.